வெல்கம் டு ட்ரிக்லைட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் வாழும் முதல் 10 நகரங்களை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்குங்க. 2021 கணக்கெடுப்பின் படி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல உள்ள சிட்டி ஜெய்ப்பூருங்க. ராஜஸ்தானின் தலைநகரான ஜெய்ப்பூர்ல 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வராங்க. 9வது இடத்துல உள்ள சிட்டி புனேங்க. மகாராஷ்டிராவில் பொருளாதார ரீதியாக மும்பைக்கு அடுத்தபடியாக உள்ள சிட்டி புனே தாங்க. புனேல 68 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வராங்க. 8வது இடத்துல உள்ள சிட்டி சூரத் தாங்க. குஜராத்தில் மோஸ்ட் பிக்கஸ்ட் சிட்டியில் சூரத்தும் ஒண்ணுங்க. இதில் 74 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வராங்க. 7வது இடத்துல அகமதாபாத் தாங்க இருக்கு. இதுவும் குஜராத்தில் மிகப்பெரிய சிட்டியில் ஒண்ணுங்க. இந்த அகமதாபாத்தில் 82 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வராங்க. 6வது இடத்துல ஹைதராபாத் தாங்க இருக்கு. இது தெலுங்கானாவோட கேபிட்டலுங்க. ஹைதராபாத்தில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. 5வது இடத்துல சென்னை தாங்க இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டின் தலைநகருங்க. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கல்வி நிலையம், பொருளாதாரம், வணிகம், ரயில்வே, சினிமா எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. நம்ம சென்னையில் 1 கோடியே 12 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. 4வது இடத்துல பெங்களூர் தாங்க இருக்கு. இது கர்நாடகாவின் தலைநகருங்க. பெங்களூர்ல 1 கோடி 27 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார வணிக நகரத்துல இதுவும் ஒண்ணுங்க. 3வது இடத்துல கொல்கத்தா தாங்க இருக்கு. கொல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகருங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கொல்கத்தா தாங்க இந்தியாவின் தலைநகராக இருந்தது. வடகிழக்கு இந்தியாவின் வணிக நகரமாக இருக்குதுங்க. இந்த கொல்கத்தாவில் 1 கோடியே 49 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வராங்க. 2வது இடத்துல மும்பை தாங்க இருக்கு. மும்பை மகாராஷ்டிராவின் கேபிட்டலாக இருக்குதுங்க. இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் இந்தியாவின் நுழைவாயில் எல்லாமே மும்பை தாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய வணிகம் இங்கே தாங்க நடக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய சினிமாவான பாலிவுட் சினிமாவும் இங்கே தாங்க இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக குழுமமான அம்பானியோட ரிலையன்ஸ், ரத்தன் டாட்டாவோட டாடா குரூப்ஸ், அத்தானி குழுமம், ஆதித்யா பிர்லா போன்ற ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. மும்பை சிட்டியில் மக்கள் தொகை 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசித்து வராங்க. முதல் இடத்தில் டெல்லி தாங்க இருக்கு. இந்தியாவின் தலைநகராக மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பார்லிமெண்ட்டும் இங்கே தாங்க இருக்கு. டெல்லியில் 3 கோடியே 11 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசித்து வராங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.